இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2022-2023 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட் காரணமாக எந்தெந்த பொருட்களின் விலை உயர உள்ளது, எந்தெந்த பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிதியமைச்சராக நிர்மலா சீதாராமன் கடந்த 2019 முதல் பட்ஜெட் தாக்கல் செய்து வருகிறார். அந்த வகையில் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்யும் 4வது பட்ஜெட் இது. கடந்த ஆண்டைப் போல இந்த ஆண்டும் காகிதமில்லாத டிஜிட்டல் பட்ஜெட் தாக்கல் செய்தார். இதில் சில பொருட்களுக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது, சில வகை பொருட்களுக்கு வரி உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த வரி மாற்றத்தால் பல்வேறு பொருட்களின் விலை குறைகிறது, அதே நேரத்தில் பல பொருட்களின் விலை உயரமும் உள்ளது. அந்த வகையில் நடப்பு ஆண்டுக்கான பட்ஜெட்டுக்கு பின்னர் ஹெட்ஃபோன்கள், இயர்ஃபோன்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலை உயர உள்ளது. அதே நேரத்தில் பாலிஷ் செய்யப்பட்ட வைரங்கள், மொபைல் ஃபோன்களுக்கான கேமரா லென்ஸ்கள் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைய உள்ளது. விலை உயர உள்ள பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். குடைகள், ஹெட்ஃபோன்கள், இயர்ஃபோன்கள், ஸ்பீக்கர்கள், ஸ்மார்ட் மீட்டர்கள், கவரிங் நகைகள், எக்ஸ்ட்ரோ இயந்திரங்கள், எலக்ட்ரானிக் விளையாட்டு பொம்மைகள், சோலார் செல்கள் மற்றும் சோலார் மாட்டியூல்கள் உள்ளிட்ட பொதுவாக பயன்படுத்தப்படும் ஏராளமான பொருட்களுக்கான இறக்குமதி செய்யப்படும் உதிரி பாகங்கள் மீதான சுங்குவரியை உயர்த்தியதால் இந்த பொருட்களின் விலை அதிகமாகிறது. நெக்ஸ்ட், விலை குறைய உள்ள பொருட்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இறக்குமதி செய்யப்பட்ட மற்றும் பாலிஷ் செய்யப்பட்ட வைரங்கள், பெருங்காயம், கோகோ பீன்ஸ், மெத்தில் ஆல்கஹால், மொபைல் ஃபோன்களுக்கான கேமரா லென்ஸ், பெட்ரோலிய தயாரிப்புகளுக்கான ரசாயன பொருட்கள், ஸ்டீல் ஸ்கிராப்கள் மற்றும் அசிட்டிக் அமிலம் உள்ளிட்ட பொருட்களின் சுங்குவரியை குறைத்ததால் அவற்றின் விலை குறையவுள்ளது. இதுதான் தற்போது பட்ஜெட் தாக்கல் செய்த காரணத்தினால் விலை உயர உள்ள மற்றும் விலை குறைய உள்ள பொருட்களின் விவரம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.